ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வந்து ஆரி ஸ்லீவ் ஒர்க் வந்து ட்ரேஸ் பண்ணாமல் அதில் இருக்கிற டிசைன்ஸ்லாம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு லைன் ஜரி செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு லைன் சுகர் பீடும், இன்னொரு லைன் ஜரியிலே செயின் போட்டு ஸ்டோன்ஸ் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கையோட அளவு எவ்வளவோ அதை மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து குட்டி குட்டி டைமண்ட்ஸ் இருக்குது, மொத்தம் ஒரு 4 லைன்ஸ் இருக்குது. நான் சென்டர் லைன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மூணு நீடல் இருக்குது. துலிப் பிராண்ட் ஒன்று இருக்குது, இதுக்கு வந்து நம்பர்ஸ்லாம் கிடையாது. இது வந்து லோடிங் நீடில், இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து ஜர்தூசிக்கும் த்ரெட்டுக்கும் யூஸ் பண்ணுறது. இது இந்த மாதிரி பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீடில் இருக்குது. ஜரி த்ரெட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிஷின் த்ரெட்டு கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜரி தான் வச்சுருக்கேன். நான் மேக்ஸிமம் செயின் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது மட்டும், ஸ்டோன் செயின் வைக்கும்போது மட்டும்தான் நார்மல் நீடு இது எடுப்பேன். மற்றபடி ஜரி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த 4 லைன்ஸ் அந்த டைமண்ட்ஸ் இருக்குல்ல, அப்போ அந்த 4 டைமண்ட்ஸ் மட்டும் எடுத்து ஒரு பெரிய டைமண்ட் மாதிரி கொண்டு வரேன். அதுக்கு ஃபுல்லாக அவுட்லைனில் வந்து சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். ரெண்டு பீடாக மட்டும் போட்டு நீங்கள் ஒரு லாக் போடுங்க. நீங்கள் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அசிங்கமாக தூக்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரெண்டு பீட் மட்டும் போட்டு போட்டால் போதும். மேக்ஸிமம் வந்து ஆரி ஒர்க்கில் வந்து செயின் ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சாலே போதும், நம்ம எல்லா ஒர்க்கும் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ நான் இங்கே போடுறதுமே இப்போ 2 பீட் போட்டுட்டு ஒரு செயின் தான் போடுறேன், அதுதான் ஒரு குட்டி லாக் அப்படின்னு சொல்கிறோம். நான் வந்து ஒவ்வொரு டைமண்டாக கம்ப்ளீட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடு லைன் வரும்ல, அதை கம்ப்ளீட் பண்ணோம்னா டைமண்ட் ஷேப் கிடைக்கும். பாருங்கள், அதே போல் ஸ்டோன்ஸ் நீங்கள் ஒட்டினீங்கன்னா வந்து உடனே அதை சுற்றி ஒர்க் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் ஒட்டணுன்னா அதெல்லாம் ஒட்டிட்டு அப்புறமேல அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக விடணும். அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து அதை சுற்றி ஒர்க் பண்ணுறத பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பண்ணும்போது அந்த ஸ்டோன் வரும், எல்லாம் க்ளூவாக இருக்கும், அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியாது. அதே போல் க்ளூவும் நிறையா போடக்கூடாது. பக்கத்தில் நம்ம வந்து இந்த நீடில் வச்சு குத்தும்போது கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு வெளியே. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம நார்மலாக சாரியில் வர ப்ளவுஸ் இல்லாமல் சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து பண்ணோம்னா நமக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாக ஜரி, இப்போ இந்த பார்டரில் ஃபுல்லாக ஜரி இருக்கும். அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஜரி அங்கேயும் போயிருக்கும்ல, அப்போ எடுக்கும்போது வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அந்த ஜரியும் கூட வரும், நீங்கள் வந்து அது கொஞ்சம் நல்லா கவனமாக ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும், இழுத்துறக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த சைடு வந்து சுகர் பீட் போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி இந்த இப்போ அந்த 4 அந்த 2 டைமண்ட்ஸ்க்கு நான் இங்கே வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு 2 டைமண்ட்ஸ்க்கு இப்படி மேலே கொண்டு போகணும். பிகாஸ் நான் அங்கே இருக்கிற குட்டி குட்டி 4 டைமண்ட்ஸை வந்து ஒரு டைமண்டாக கன்வெர்ட் பண்ண மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் ரெண்டு பீடாக எடுத்து மேனேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வந்து ஃபுல் பீடு இப்படி லோட் பண்ணி ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த டைமண்ட் முடியும் போது அப்படியே நாட்லாம் போடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிவிடுங்க. இந்த இது போட்ட மாதிரியே அந்த இது ஃபுல்லாக இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி
ஒரே கலர் த்ரெட்டு ரெண்டு இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்னொரு கண்டில் வந்து சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றி வச்சுட்டு ரெண்டையும் ஒன்றா நாட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, செயின் ஸ்டிச்சு தான் நல்லா குட்டி குட்டியாக நெருக்கமாக போடணும். ஒரு அன்இவன் ஷேப்பில் வந்து போடணும். ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் இல்லாமல் கர்வ் இல்லாமல் ஒரு ரெண்டு செயின் வந்து அப்படியே ஒரு கர்வ் இந்த மாதிரி அன்இவன் ஷேப்ஸில் அப்படியே போட வேண்டியதான். நான் இப்போ இந்த சாரீ கலரில் தான் எடுத்து நான் அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போடுறேன். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இதே மாதிரி தான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போட போகிறோம் ஃபுல்லாக. இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதை சுற்றி அவுட்லைன். இந்த சாரீயில் வந்து பூ வந்து ஆரஞ்சு கலரில் போட்டிருப்பாங்க. ஸோ நான் வந்து ஆரஞ்சு கலரில் த்ரெட்டு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். எப்போவுமே நம்ம வந்து பீட் வச்சு ஒர்க் பண்ணோம்னா சுற்றி அவுட்லைன் கொடுத்தோம்னா இன்னும் லுக்காக இருக்கும். த்ரெட்டு வச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு செயின் ஸ்டிச் ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதை சுற்றி நான் செயின் ஜரியில் செயின் ஸ்டிச் கொடுப்பேன். நீங்கள் கடைசியில் ஃபினிஷிங் வந்து ஜரி இருந்துச்சுன்னா இன்னும் லுக்காக தெரியும். அதனால் நீங்கள் எது போட்டிங்கனாலுமே கடைசியில் ஜரி வச்சு அவுட்லைன் வர மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஏதோ நான் ஜரி வச்சு போட்டிருக்க தெரியுது. நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற லீஃப், அதுக்கு வந்து இந்த பார்டர் கலர் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அதுவும் செயின் ஸ்டிச் தான். ரெண்டு நூல் எடுத்து நாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீஃபோடைய அவுட்லைன்ஸ்க்கு ஃபுல்லாக இப்படி செயின் போட்டுக்கணும். அந்த கார்னர் வர்றப்போ வந்து நல்லா ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு டர்ன் பண்ணுங்கள். அப்போ பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டால் நம்ம எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணி போட வேண்டியது இல்லை. கரெக்டாக அந்த கர்வ் வந்து அந்த லீஃபோட ரைட் சைடில் போய் அப்படியே லெஃப்ட் சைட்லேருந்து அடுத்த லீஃப்க்கு நம்ம அப்படியே செயின் போட்டுகிட்டே போகலாம். இதே மாதிரி வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல் அந்த லீஃப்ஸ்குள்ளாக ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சென்ட்ரல் என்ன பண்ணலாம் பார்க்க வந்து பிளாங்காக இருக்கிறதுனால ஒரு திலக் ஷேப்பில் கோல்டன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. அதில் அந்த நம்ம செயின் போட்டிருக்கோல்ல அது மேலெல்லாம் க்ளூ படாமல் பார்த்து வைங்க. இது கரெக்டாக அளவாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோன் வச்சுருக்கோல இதை சுற்றி வந்து ஒரு 3 mm வந்து டல் கோல்ட் பீட் எடுத்திருக்கேன். அது மொத்தமாக ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 7 பீட் வேணும். இதுக்கும் நான் கீழே ஜரி த்ரெட் தான் வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் த்ரெட் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். நார்மல் த்ரெட் எடுத்திங்கன்னா பிங்க் கலர், அந்த நீங்கள் போடுற கிளாத் என்ன கலரோ அந்த கலர்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு பீடுக்கும் நம்ம எண்டு நாட் போட வேண்டியது வரும். கொஞ்சம் இந்த சைடு வரப்போ உங்களுக்கு நான் காட்டுறப்ப தான் எப்படி நாட் போடுறதுங்கிறது நல்லா கவர் ஆகும்.
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோடைய பேக் நெக்கும் அந்த ஃப்ரண்ட் நெக்லேயும் டிசைன் பண்ணுறத அப்லோட் பண்ணுறேன். இதுவே லென்த்தாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஒர்க் மட்டும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஒர்க் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த பீட் போட பிடிக்கலைன்னா கூட நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஏழு இது வச்சுருக்கேன்னா ஏழு பீட் வைக்கிறேன், நீங்கள் அதே போல் ஃப்ரெஞ்ச் நாட் இதை சுற்றி நமக்கு என்ன கலர்ஸில் வேணுமோ அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நாட் போடுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த பீடை உள்ளே விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவோம், நல்லா கொஞ்சம் கிட்ட நல்லா கொண்டு போயிட்டு ஒரு செயின் போட்டு அந்த ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மேலே வரைக்கும் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு செகண்டாக எடுக்கிறோமா, இப்படியே டேர்ன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வெளியே எடுத்திருந்த அந்த செயின் மாதிரி அந்த ஜரியை அதுக்குள்ளே இழுத்தோம்னா நாட் விழுந்துடும். பாருங்கள் இதில் நல்லா எடுத்துட்டு இதை அது கொஞ்சம் நீளமாகவே வச்சுட்டா தான் நாட் போட ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணியாச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க.